வணக்கம். சிஸ்டர் குக்கிங் பார்க்குறவங்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி வாழைப்பூ வடை செய்யப்போனேன். அதுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு கடலைப்பருப்பு, காரத்துக்கு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் வாழைப்பூ. பாருங்கள், இது தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நல்ல ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். அதனால் வாழைப்பூ வடை செய்ய போகிறேன். இந்த மெரூன் கலரில் இருக்கு, இந்த மாரி ஸ்கீம் இருந்துச்சுன்னா இப்போ வாழைப்பூ வடைக்கு வாழைப்பூ அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம் எல்லாம் அரைஞ்சி வச்சுருக்கேன். வாழைப்பூ கொஞ்சம் அரைச்சும் வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ வாழைப்பூ தேவையோ அதில் பாதி வாழைப்பூ அரிஞ்சி இதுமாரி இந்த பொடி பொடியாக அரிஞ்சி வச்சுக்கணும். பாதி வாழைப்பூ அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் இதாகிடும். போட்டு வேண்டும் வாழைப்பூ அரைச்சி வச்சுருக்கேன், அது கருப்பாயிடுச்சு அரைச்சதுனால. உடக்கி மல்லித்தலை, வெங்காயம், இஞ்சி எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டும் நச்சு போட்டிருக்கேன். இப்போ வடை தட்டி போட்டாச்சு. வாழைப்பு வடை இது நல்லா வேகட்டும். இதேமாரி எண்ணெய் கொஞ்சமாக வச்சு செஞ்சோம்னா எண்ணெய் கொதிக்கிற எண்ணெய் மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இதேமாரி கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் லேட்டாகவும் போட்டு எடுக்க, இருந்தாலும் அந்த கொதிச்ச எண்ணெயை திருப்பி சாப்பிட வேண்டியதில்லை. இது நல்லா வேகட்டும். வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னீனமாக எடுக்க வேண்டியதான். சூடான சுவையான வாழைப்பூ வடை ரெடி. சூடான சுவையான வாழைப்பூ வடை ரெடி. இதை போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வாழைப்பூ கொஞ்சம் வெங்காயத்துக்கு பதிலாக தான் போட்டிருக்கோம். அதே போல் அரைச்சும் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா